ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளி ஜெய்ஷியிலேருந்து என் பேர் ஜெய்ஷ் ஸோ நேற்று வந்து நான் ரிசெப்ஷன் போயிருந்தேனா ஸோ அதுக்கு முன்னாடி நான் மேக்கப் போட்டேன் ஸோ அதை ஷூட் பண்ணிகிட்டே வந்து மேக்கப் போட்டேன் ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் ஸோ நான் என்ன மாதிரி மேக்கப் போட்டேன்னு ஸோ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கணும் அது கம்பல்சரி அப்போ தான் நம்ம ஃபேஸ் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ச்சரைசர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் டே டைமாக இருந்தால் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள் ஸோ நான் ஈவினிங் போகிறதுனால மாய்ச்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ என்னோட ஸ்கின் டைப் வந்து ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுங்கிறனால ஒரு செரமேட் பேஸ்டான ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து கன்சிலர் அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஓப்பன் போர்ஸ் அதிகமாக இல்லாததுனால நான் ப்ரைமரை ஸ்கிப் பண்ணிவிட்டு கன்சிலர் அப்ளை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ஒரு வேளை ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ரைமர் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து போர்ஸ் ப்ளர் ஆகும் மேக்கப் வந்து கேக்கியாக தெரியாமல் இருக்கும் ஸோ கன்சிலர் வந்து அப்ளை பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து கையாலேயே ஸ்மாஷ் பண்ணி விட்றேன் ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற கன்சிலர் வந்து ஃபிட்மியோட ஷேடு வந்து கஃபே ஸோ இப்போ கன்சிலரை கையால் நல்லா ஸ்மெச் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு பியூட்டி பிளெண்டரால் ஃபுல்லாக செட் பண்ணி விடுறேன் ஸோ அப்போ தான் வந்து அதை நம்ம ஸ்கின்னில் போய் நல்லா உக்காரும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண இல்லை எனக்கு இதிலேயே வந்து ஃபுல் கவரேஜ் நல்லா பிரைட்னஸ் வந்து கிடைச்சதுனால நான் ஃபவுண்டேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் ஸோ ஓவராக மேக்கப் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒரு பவுடரை வச்சு ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஐப்ரோஸ் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப காலமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனால் உங்கள் கிட்டே கிட்ட இருந்தால் நீங்கள் அதிலே வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ ஸோ இன்னைக்கு நான் போட்டிருக்கிற செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அனார்கலி செட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க்கு ஷேடில் இருக்கிற ஒரு ஐ ஷேடோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ் கலரை வச்சு நம்ம ஐ ஷேடோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு மைல்டான பேல் பிங்க் தான் எடுத்திருக்கேன் கன்சீலர் மேலே இப்போ இந்த லைட் ஷேட வந்து நம்ம வச்சு செட் பண்ணி விட்டாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதை விட கொஞ்சம் டார்க்கராக இருக்கிற ஷேடு வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ ஐயோட கார்னர்லேருந்து கவர் பண்ணிட்டு வரேன் ஸோ பாருங்கள் ஸோ மைல்டாக வந்து டார்க்காக தெரியும் உங்களுக்கே ஸோ அந்த ஐயோட லிட்ஸோட எண்டில் இருந்து லைட்டாக வந்து கவர் பண்ணிட்டு வரேன் ஸோ இப்போ கையை யூஸ் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணி விட்டதுனால இப்போ வந்து ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்மச் பண்ணி விடுறேன் ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி விடுங்க ஸோ ஸ்மச் விட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஐ வந்து கொஞ்சம் நல்லா பளப்பளப்பாக ப்ரைட்டாக நல்ல ஷைனிங்காக தெரியணுங்கிறதுக்காக நான் ஒரு ஷிம்மர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ அதிலேயே இருக்கிற ஒரு பிங்க் ஷிம்மர் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஷிம்மர் பார்த்தீங்கன்னா நைட் டைம்லலாம் ஃபோட்டோஸ்லலாம் பார்க்கும்போது நல்லா க்ளாஸியாக கிளாமரான ஒரு ஐஸாக வந்து தெரியும் ஸோ அதனால் ஷிம்மர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதே டே டைம்னால் வந்து நம்மளுக்கு ஒரு மைல்டான கலர் மேக்கப்பில் போட்டிங்கன்னாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ டார்க்காக போட்டால் நம்ம முகம் டார்க்காக தெரியும் டே டைமில் ஸோ இப்போ வந்து நான் ஈவினிங் போகிறதுனால ஒரு பிங்க் ஐஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஐலைனர் மார்க்கெட்டில் எவ்வளவோ ஐலைனரும் ஐப்ரோ பென்சிலும் வந்தாலும் ஸோ எனக்கு இந்த ரெண்டுமே வந்து ஸ்கூல் டைமில் இருந்து நான் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இதுலேயே செட் ஆகிடுச்சு ஸோ இதை தவிர வேறு எந்த ப்ராண்டும் யூஸ் பண்ணணும் மாடனாக ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணலை இன்கேஸ் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேக்மியோட காஜல் தான் எடுத்திருக்கேன் ஸோ காஜல் அப்ளை பண்ணால் கண் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும் ஸோ சின்ன கண்ணாக இருந்ததுன்னா அந்த காஜல் அப்ளை பண்ணிங்கனாலும் அழகாக தெரியும் பெருசாக இருந்ததுனாலும் அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா ஸோ மஸ்காரா பாருங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதேவே கீழே வந்து பட்டுடுச்சு ஸோ அந்த மாதிரி லைட்டாக வைப் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்துல வந்து லைட்டாக நம்மளோட கன்சீலரை வச்சு திரும்பவும் செட் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி விட்டுட்டு அது மேலே ஒரு காம்பேக்ட் பவுடரால் திரும்ப சீல் பண்ணிவிடுங்க ஸோ சீல் பண்ண உடனே நம்ம யூஷுவல் மேக்கப்பாக ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மஸ்காராவை கண்டினியூ பண்ணுறோம் ஸோ மஸ்காரா வந்து அப்ளை பண்ணி முடித்தாச்சு என்ன வந்து மேக்கப்பில் நிறையா போட்டாலும் இந்த கண்ணுக்கு இருக்கிற ஐஷேடோ ஐலைனர் மஸ்காரா ஐப்ரோஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணால் தான் நம்ம வந்து அழகாக இருக்கும் அதுவும் நைட் டைம் பார்ட்டிக்கெல்லாம் இதுதான் நல்லாயிருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ப்ளஷ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது சுகரோட பேலட் அதாவது ப்ளஷ் கான்டோர் ஹைலைட்டர் இருக்கிற ஒரு பேலட் ஸோ பிளஷ் வந்து இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே போட்டிங்கன்னா தான் வந்து பிளஷ் நம்மளுக்கு போட்ட மாதிரி இருக்கும் நம்ம சிரிக்கும்போது அந்த இடத்துல வந்து பிங்க் பிங்காக தெரியும் ஸோ அது மேலே வந்து லைட்டாக லை ஹைலைட்டர் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சைடு சிரிக்கும்போது தெரியும் பாருங்கள் இந்த சைடு தெரியல ஸோ இந்த சைடு அப்ளை பண்ணணும் ஸோ இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து மேடையில் பேசும்போது ஸோ எங்கேயாவது இடத்துல பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங்காக தெரியுதுல அதுக்கு இந்த ஹைலைட்டர் தான் காரணம் அவங்க ஃபேஸ்லேயும் நம்மள மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கும் மேக்கப் போடுறதுனால எல்லாம் மறைஞ்சி போகுது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஷேட் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப நியூடாக இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெப்ளினோட லிப்ஸ்டிக் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது மெப்ளின் மேட் ஃபினிஷ் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் ஸோ அந்த லிப்ஸ்டிக் மேலேயே இந்த லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணேன் ஸோ அது ரொம்ப டல் பிங்காக இருந்தது என் முகத்தில் அது போட்டதே தெரியல ஸோ நெக்ஸ்ட் ஒரு டார்க் மேட் ஃபினிஷ் இருக்கிற ஒரு லிப்ஸ்டிக் வந்து ஆட் பண்ணேன் ஸோ அப்பையும் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சது ஸோ எக்ஸஸ் லிப்ஸ்டிக்கெல்லாம் உங்கள் லிப்ஸில் இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ ட்ரை ஆகிடும் லிப்ஸ்டிக்கும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை லுக்காக தெரியுது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாக இருந்தால் தான் பிடிக்கும் ரொம்ப லிப் கிளாஸ்லாம் போட்டால் ஒரு மாதிரி ஷைனிங்காக அந்த காலத்து எயிட்டி நைன்ட்டி லு லுக் மாதிரி இருக்குங்கிறனால நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஸோ இப்போயும் எனக்கு லிப்ஸ்டிக் வந்து கம்மியாக இருக்கிறனால என்னோடய யூஸ்வலாக போடுற லாக்மியோட மெஜெண்டா தான் போட்டிருக்கேன் நைன் டூ ஃபைவ் ஸோ இப்போ வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியுது ஸோ இந்த கலர் வர்றதுக்கு நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஓகே ஸோ லிப்ஸ்டிக் முடிஞ்சிருச்சு ஸோ என்ன தான் நம்ம ஃபேஸில் பொட்டு வைக்கலனாலும் ஒரு மாதிரி பிளைன் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது ஸோ பொட்டு வச்சதுக்கப்புறம் அழகாக இருக்குது ஸோ வா ஸோ அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேர் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஹேர் எல்லாம் ஒரு பெரிய ஸ்டைலிங்கெல்லாம் பண்ணலை ஸோ சிம்பிளாக வந்து குட்டியாக ஒரு பஃப் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் முடியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுங்கள் லைட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னாவே முன்னாடி ஒரு போ மாதிரி சாரி போ இல்லை பஃப் மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி அழகாக பஃப் மாதிரி வரும்போது நம்மளோட குட்டி கிளிப்ஸ் இருக்கும் இல்லையா அது என்ன சொல்லுவாங்க குஷி கிளிப்ஸா அது என்னமோ ஒரு கிளிப்ஸ் அந்த கிளிப்பால் ஃபுல்லாக க்ளிப் பண்ணி விட்ருங்க ஸோ அவ்வளோதான் ஸோ இதுவே போதுமானது லுக் வந்து ஸோ ட்ரெஸ் கொஞ்சம் வந்து நல்லா இருக்குங்கிறனால நான் ஒரு சிம்பிளான லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இதே நீங்கள் வந்து சிம்பிளான ட்ரெஸ் போட்டுருந்தீங்கன்னா ஒரு கிராண்டான லுக் வந்து போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோ ஸோ இந்த ஃபுல் ஹேண்டு ட்ரெஸ் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று இருந்தாலும் வாங்கிட்டேன் கலர் நல்லா இருந்ததுன்னு ஸோ அவ்வளோதான் நம்ம லுக் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு சிம்பிள் ப்ராடக்ட்ஸை வச்சு ஃபவுண்டேஷனே இல்லாமல் ஒரு கன்சிலர்லேயே எவ்வளோ அழகாக வந்து மேக்கப்பை க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி மேக்கப் வந்து ரொம்ப ஈஸியாகவே எல்லாராலையும் பண்ணலாம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பாய்